தமிழர் வாழும் பகுதியில் துப்பாக்கி சூடு ஒருவர் படுகாயம் கனடா ஸ்கார்பிரோவில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மார்க்கம் வீதியின் மெக்னிகால் அவென்யூ பகுதியில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் சம்பவம் இடம்பெற்ற நிலையில் போலீசாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதற்கமைய அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காயமடைந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக மருத்துவர்கள் தகவல் எப்படி இருப்பினும் இந்த துப்பாக்கி சம்பவத்திற்கு பொறுப்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்